வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திணை தோசை. ஆல்ரெடி நம்ம சேனலில் திணை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி திணை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம், ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு திணை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது ஒரு 6 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இதுக்கடியில் நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம அரை கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, இதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு இதுலேயும் இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்து இதையும் ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் கழித்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே ரொம்பவே நல்லாவே ஊறியிருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ உளுந்துமே ரொம்ப நல்லா ஊறியிருக்கு, அப்புறம் திணையுமே ரொம்ப நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த ரெண்டு தேமே தண்ணீரோட வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு தேமே சேர்த்தாச்சு, நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாமா? ஓகே, இப்போ அரைச்சாச்சு. வாவ், சூப்பரான பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுல்ல நம்ம ஊத்திடலாம். ஜார் அலசின தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம கலக்கில் தோசை ஊற்றிடலாமா? வாங்க. இப்போ தோசைக்கல்லு ஹீட் ஆயிடுச்சு, மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வார்த்திடலாம். இப்போ இதில் நம்ம நெய்யாவது இல்லை எண்ணெயாவது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் சிவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம முருக முருக விட்டு நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான திணை தோசை ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ.